இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய ஆதார் கார்டை யாராச்சும் தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் மை ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய ஆதார் கார்டு பயன்பட்டுருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும். இது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். மை ஆதார் டாட் யூஐடிஏ டாட் ஜிஓ டாட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துன்னு மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெல்கம் டு மை தான் வரும். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாகின், லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து வெப்சைட் லோடாகி ஓப்பன் ஆகிடும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு லாகின் டூ ஆதார் வியா ஓடிபின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும். கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓடிபி நம்பரை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு ஆதார் நம்பர் ஆதார் ஹோல்டர் வியூன்னு சொல்லியிருக்கும். அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் மாடல் ஐடின்னு இருக்கும். இதில் வந்து பயோமெட்ரிக் ஓடிபி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி 6 மாதத்திற்கான அத்தன்டிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். கடைசி 6 மாதத்தில் உங்களோட ஆதார் கார்டு எங்கெல்லாம் யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். அதை டேட் செலக்ட் பண்ணிவிட்டு இன்றைய தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிச் அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிபி 78% யூஸ் ஆகிருக்கு, பயோமெட்ரிக் 19%, டெமோக்ராஃபிக் 22% சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை இருக்கிற ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 21/9/2024 ஓடிபி யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சின்ற வெப்சைட் மூலமாக யூஸ் ஆகிருக்கு. அதுக்கான டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் வெப்சைட்டில் வந்து ஓடிபி யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எதில் உங்களோட பயோமெட்ரிக் டீடெயில்ஸ் யூஸ் ஆகிருக்கு, எதில் ஓடிபி யூஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதில் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய ஓடிபி ஏதாச்சும் யூஸ் ஆயிருந்தனா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆதார் லாக் பண்ணி வச்சுக்கலாம். யாரும் யூஸ் பண்ண முடியாத மாரி உங்களுக்கு தேவைப்படும் சமயத்தில் மட்டும் நீங்கள் ஆதார் கார்டு அன்லாக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆதார் சம்மந்தமாக உள்ள முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன விடுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.